சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஸோ நான் அதை இப்போ அதோட ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு இலை, அப்புறம் ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஏலக்காவை நைஸாக தட்டி லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் ஒன்று நறுக்கினது, கொஞ்சமாக தக்காளி நிறைய போடக்கூடாது கொஞ்சமாக, அப்புறம் சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நெய்யில் போட்டு வதக்கிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? பாலக் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணோம் இல்லையா, சுடுதண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வந்து நான் கொஞ்சம் ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் புளி கடைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதில் வந்து அந்த பாலக்கீரையோட சத்துக்கள்லாம் இருக்குன்றதுனால அதை வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டேன், ஸோ செக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் போட்டுக்கலாம். அந்த நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அப்படியே மூடி வச்சு இந்த பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக நான் பண்ணிடுறேன். போட்டதுக்கப்புறமா உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பட்டர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த முந்திரி அண்ட் சோம்பு இதை வந்து அரைச்சி நான் ஊற்றிக்கிறேன். நல்லா பாயில் பண்ண அப்புறம் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கசூரி மெத்தி இருந்துச்சுன்னா நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, என்கிட்ட அது இல்லை ஸோ நான் அதை போடல. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் வந்து கம்மியாக செஞ்சதுனால கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு செய்யணும் அப்படின்னா நாங்கள் இப்போ பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம், இப்போ வெங்காயம் ஒன்று போட்டால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க, அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே, மசாலா எல்லாமே. இது வந்து சப்பாத்தி, நான், அப்புறம் ஹாட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இப்போ ரைஸுக்கு சாப்பிட்டு நைட் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். ஓகே, சரி சரி. நான் என்ன சாப்பிட்டேன்னா சொல்லு.